Sri Lanka's most powerful news brand. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரசார கூட்டம் ஒன்று நேற்று மட்டக்களப்பு ஓட்டமாவடி பிரதேசத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்றது. அன்று நாம் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவை வெற்றி பெறச் செய்ய பல கட்சிகள் ஒன்றிணைந்தன. அவர் ஜனாதிபதியான பின்னர் நாமே அரசாங்கத்தை பொறுப்பேற்றோம். அன்று பாரிய பிரச்சனைகள் இருந்தன. தலதா மாளிகை வளாகத்தில் இரவு நேர பந்தயம் இடம்பெற்றது. இதனை மாற்றியமைத்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த புதிய ஜனாதிபதி ஒருவர் அவசியம் என்று நாம் நினைத்தோம். இன்று முழுமையான சுதந்திரம் உள்ளது. நமக்கு நலவு கூறும் ஒரு தனியார் ஊடகத்தை முடியுமானால் எனக்கு காட்டுங்கள். அந்த ஊடகங்களில் வெள்ளை வேனில் கடத்திச் செல்லப்பட்ட ஒரு ஊடகவியலாளரை முடியுமானால் காட்டுங்கள். திருகோணமலை துறைமுகம் மற்றும் திருகோணமலை பொருளாதார வலயத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் கலந்துரையாடி வருகிறோம். குறிப்பாக திருகோணமலையிலிருந்து அருகம்பை வரை சுற்றுலா பொருளாதாரத்தை கொண்டு வருவோம். மத்தள விமான நிலையம் ஊடாக இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த பகுதிகளின் கைத்தொழிலை அபிவிருத்தி செய்ய திருகோணமலை மற்றும் ஹம்மாந்தோட்டை துறைமுகங்கள் காணப்படுகின்றன. கோரலை பற்றி மீட்கு ஓட்டமாவடி எல்லை விவகாரத்துக்கு தீர்வு வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். கோரலை பெற்று மத்திய பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்த தனி பிரதேச சபை உருவாக்குவதற்காக செயற்படுவேன். கடந்த 17 வருஷங்களாக இந்த சமுதாயத்தை காட்டி அரசியல் செய்தவர்கள் இந்த மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. இந்த மக்களுக்குரிய அபிவிருத்தியையும் செய்யவில்லை. இந்த மக்களுடைய உரிமை விடயத்திலும் பேசவில்லை. இந்த சமுதாயத்தை ஒரு பொருட்டாக கூட காணவில்லை. இந்த சமுதாயத்துக்காக எந்த ஒரு தீர்வை கூட தைரியமாக அவர்களால் முன்வைக்க முடியவில்லை. அரசியல் தீர்வு குழுவிலே நாங்களும் அங்கு வைக்கின்றோம், அவர்களும் அங்கு வைக்கின்றார்கள். அவர்களால் தைரியமாக இந்த சமுதாயத்துக்கு, குறிப்பாக கிழக்கு மக்களுக்கு, இந்த நாட்டிலே வாழுகின்ற நமது சமுதாயத்துக்கு, அதே போல சிறுபான்மையாக வாழுகின்ற ஏனைய சகோதரர்களுக்கு எவ்வாறான ஒரு தீர்வை முன்வைக்க வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தைரியமாக கொடுத்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் சந்தோஷத்தோடு சொல்வேன்.